ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பைசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அமமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து ஆர்கே நகர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மறக்க முடியாத ஒரு தொகுதி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து தினகரன் பார்த்தீங்க அப்படின்னா சுயேட்சையா வந்து ஆர்கே நகர்ல தான் வந்து முதன் முதல்ல வந்து ஜெயிச்சாரு. ஜெயிச்சிருந்தாலுமே கூட வந்து 20 ரூபாய் டோக்கன் இந்த மாதிரி வந்து பல சர்ச்சைகள்லாம் வந்து உருவானுச்சு. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கே நகர் தொகுதி மக்கள் வந்து தினகரன் வந்து தொகுதி பக்கமே வந்து வரது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து தினகரன் மேலே வந்து வழக்கெல்லாம் வந்து தொடுத்தாங்க. அந்த மாதிரி சூழலில் வந்து திரும்ப வந்து ஆர்கே நகரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒன்றா இருக்காது அப்படிங்கிற காரணத்தினால வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து டிடிவி தினகரன் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு தொகுதியில் வந்து நிற்பதற்கு வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இது சம்பந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அமமுக சார்பில் டிடிவி தினகரனுடைய 57வது பிறந்த நாளை வந்து முன்னிட்டு கோவில்பட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 நபர்களுக்கு வந்து ப்ரெஷர் குக்கர் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வந்து அமமுக தேர்தல் பிரிவு செயலாளரான அதேமாதிரி வந்து அமமுக கட்சியினுடைய தென்மண்டல பொறுப்பாளருமான மாணிக்கராஜா வந்து வழங்கியிருக்காரு. அந்த விழாவில் வந்து கலந்துகிட்ட மாணிக்கராஜா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்க வந்து நாகர்கோவில் செல்லும் வழியில் வந்து கோவில்பட்டியில் அளிக்கப்பட்ட பிரம்மாண்டமான வரவேற்பையும் மக்களுடைய எழுச்சியையும் பயங்கரமான வந்து கூட்டத்தையும் வந்து பார்த்துட்டு டிடிவி தினகரன் வந்து என்கிட்ட எந்த தொகுதியில் நிற்கலாம் அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், கோவில்பட்டியிலே வந்து போட்டியிடலாமா அப்படின்னு இப்போ நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஒரு முதல்வர் வேட்பாளர் வந்து கோவில்பட்டியில் வந்து போட்டியிட்டு ஜெயிச்சார் அப்படிங்கிற பட்சத்தில் கோவில்பட்டி வந்து சிங்கப்பூர் மாதிரி வந்து மாறிடும், கட்டாயம் வந்து நீங்கள் வந்து கோவில்பட்டியில் தான் வந்து போட்டியிடணும் அப்படின்னு தினகரன் கிட்ட வந்து நான் வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கராஜா பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா தினகரன் ஆர்கே நகரில் வந்து போட்டியிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உறுதியாயிருச்சு. ஆனால் ஆண்டிப்பட்டி அப்படி இல்லைன்னா வந்து மன்னார்குடியில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு செய்தி வெளிவந்துச்சு. அந்த மாதிரி சூழலில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கோவில்பட்டியில் வந்து போட்டியிடுவது கிட்டத்தட்ட 90% பார்த்தீங்க அப்படின்னா உறுதியாயிருக்கு. இது போன்ற இன்னும் பல அரசியல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.